சட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுபவர்கள் அரசு மன்னிப்பு விண்ணப்பம் செய்யலாம். ஆனால் இந்த விவகாரத்தில் முடிவு செய்யும் அனைத்து அதிகாரமும் மாட்சிமை தங்கிய மாமன்னருக்கு தான் உள்ளது என்று பிரதமர் அன்வார் கூறினார். மன்னிப்புக்கு தாம் தகுதியானவரா இல்லையா என்பது குறித்து விவாதிக்க ராம்கர்பால் பொது விவாதத்திற்கு தயாரா என்று முன்னாள் பிரதமர் டத்தோசிரி நஜிப் சவால் விடுத்துள்ளார். புக்கெட் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்கர்பால் சிங் தாம் விண்ணப்பித்த அரச மன்னிப்பு விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பு இருந்தது குறிப்பிடத்தக்கது. நஜிப்பிற்கு முழு மன்னிப்பு கிடைக்க அம்னோ தலைவர் டத்தோசிரி ஜகித் ஹமிடி அவரால் முடிந்த அனைத்தையும் செய்தார் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டத்தோசிரி அகமது மஸ்லான் கூறினார். நஜிப் அரச மன்னிப்பு தொடர்பில் தமக்கு எந்த ஒரு நெருக்குதலையும் அம்னோ வழங்கவில்லை என்று பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. நீண்ட இழுபறிக்கு பிறகு ஜார்க்கண்ட் முதல்வராக சம்பைர் சோரன் பதவியேற்றுக் கொண்டார். மத்திய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் போராட்டத்தில் திமுக பங்கேற்கும் என்று திமுக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. சிலியில் வரலாறு காணாத காட்டுத்தீயால் பலி எண்ணிக்கை 46 உயர்வு கண்டது. மேலும் மீட்பு பணியாளர்களுடன் ஒத்துழைக்குமாறு சிலி மக்களை அந்நாட்டு அதிபர் கேப்ரியல் போரிக் கேட்டுக் கொண்டார். சிங்கப்பூரில் காமன்வெல்த் அவென்யூ வளாகத்தில் கூர்மையான ஆயுதத்துடன் 70 தாக்கிய ஓர் ஆடவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டான். இந்தியாவின் சக்தி ஆல்பத்திற்கு இசைத்துறையின் மிக உயரிய கிராமி விருது வழங்கப்பட்டுள்ளது. ஷங்கர் மகாதேவன், செல்வ கணேஷ், விநாயக் ராம், கணேஷ் ராஜகோபாலன், ஜாகிர் ஹுசைன் ஆகியோர் அடங்கிய இசைக்குழு இணைந்து உருவாக்கிய சக்தி ஆல்பத்தில் மொத்தம் 8 பாடல்கள் உள்ளன. இங்கிலாந்து பிரீமியர் லீக் ஆட்டத்தில் ஆர்சனல் அணி லிவர்பூலை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.